ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ அண்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறது என்னென்னா, நிறைய ட்ரேடிங் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு எனக்கு 100 கால்ஸ் எல்லாம் வருது, எனக்கு எரிச்சலாக இருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்து அவ்வளோ டிப்ஸ் அனுப்புகிறாங்க, 1000 டிப்ஸஸ் அனுப்புகிறாங்க. நிறைய கம்பெனிஸ், ரிலிகர் செக்யூரிட்டிஸ் லிமிட்டெட் அண்டு ஏஞ்சல் ப்ரோக்கிங், மோத்திலால் ஓஸ்வால், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கிங் கம்பெனிஸ் இருக்குது. எந்த கம்பெனிஸை நாங்கள் சூஸ் பண்ணுறது, எந்த கம்பெனிஸை சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக சர்வீஸ் கொடுப்பாங்க, இது எல்லாமே கேட்குறாங்க. ஓகேவா, எல்லார்கிட்டேயும் பொதுவான ஒரு பழக்கம் இருக்குது, எங்கள் கம்பெனி தான் பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரே பண்பு தான். இப்போது எல்லா கம்பெனியும் ஒரே கவர்மெண்ட் நாம்ஸ்க்கு கீழே தான் வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா கம்பெனியும், அது எந்த கம்பெனியாக இருக்கட்டும், டாப் 5 கம்பெனிஸாக இருக்கட்டும், லீஸ்ட் 5 கம்பெனிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செபியோட ரூல் படி தான் வருது. அந்த ரூல் என்ன சொல்லுதோ அவங்க அந்த ரூல் படி தான் கொண்டு வந்து ஆகணும் எல்லா கம்பெனியும். அப்போ சில கம்பெனி ப்ரோக்கரேஜ் கம்மியாக கொடுப்பாங்க, சில கம்பெனி அதிகமாக போடுவாங்க, சில கம்பெனி பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்கரேஜே இல்லைன்னு சொல்லுவாங்க, டெலிவரிக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஹோல்டிங் வச்சுருக்கவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாதும்பாங்க, ஆனால் இன்ட்ராடேலே அந்த ப்ரோக்கரேஜை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதர் சார்ஜஸ் ஹெவியாக போடுவாங்க, அது என்ன அதர் சார்ஜஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. நம்ம போய் கேட்டால் கூட அந்தளவுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு தெரியாது, ஏன்னா அது ஈஸியாக இருக்காது, நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், சரி ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். இதுதான் நடக்குது. அப்போது இது எல்லாமே நம்ம எப்படி சரியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு கீழே, அதாவது எந்த புரோக்கர் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த புரோக்கர் கொடுக்குற ஃபெசிலிட்டி தான் உங்களுக்கு உண்மையானது, அது எந்த கம்பெனியாக வேணால் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புரோக்கர் சரியாக இருந்தால் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியும். அது புரோக்கரேஜாக இருக்கட்டும், அல்லது டிப்ஸஸாக இருக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போசலாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீசஸ் உடனே உங்களுக்கு கேட்ட உடனே எல்லாமே கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே புரோக்கர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கும். அந்த புரோக்கர்ஸ் ரெண்டு விதமான ஃப்ராடு தான் பண்ண முடியும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புரோக்கரேஜை மாற்றுறது, அதாவது உங்கள்கிட்ட இப்போ வந்து 1 பைசா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு புரோக்கரேஜ், 1 மந்த்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது ஓகே நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் டெய்லி போய் நம்ம வந்து அந்த புரோக்கரேஜை செக் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் 2 பைசா போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் நீங்களாக கண்டுபிடிச்சி அதை சொல்லும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஆமாம் நாங்கள் தெரியாமல் அது போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 1 மந்த் அவங்களுக்கு கிடைச்ச பிஸ்னஸ் தான். செகண்ட், இன்னொரு விஷயம் ஃப்ராடு பண்ணுவாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பே அவுட் ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒன்ஸு நீங்கள் பணத்தை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பியெல்லாம் எடுக்க முடியாது. செகண்ட், உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து திருப்பி வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு அதை சொல்லவே மாட்டாங்க, அது எப்படின்னே சொல்ல மாட்டாங்க. இந்த ரெண்டு விஷயந்தான் ஃப்ராட் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேலே எந்த ஃப்ராடும் பண்ணவே முடியாது, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே சிபியோட ரூல் படி தான் வருது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும், இந்த அதர் சார்ஜஸ்ன்னு போடுறாங்கல்ல, அது என்னென்ன சார்ஜஸ் வருதுங்கிறத நீங்கள் புரோக்கர்கிட்ட கேட்டு தெளிவாக கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். செகண்டு, 1 வீக் 1ஸாவது அட்லீஸ்ட் பேக் ஆஃபீஸ் போய் அந்த பேக் ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது, அந்த பேக் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து லெஜர் பார்க்குறது, உங்களோட புரோக்கரேஜ் செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சும்மா போயிட்டு அப்படியே செக் பண்ணிக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேவா,
இப்போது எங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் ப்ரோக்கிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்களோட ஃபெசிலிட்டிஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நாங்கள் பண்ணுற ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட், மொபைலில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால், மொபைலில் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருவோம். அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஹண்ட்டு, அந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ப்ராப்பர் ட்ரைனிங், அது மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு பேக் ஆஃபீஸ் ட்ரைனிங், எல்லா ட்ரைனிங்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். கம்ப்ளீட் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் பல்ஸ் பற்றி சில டிப்ஸஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு ட்ரைனிங்லேயே கவரேஜ் ஆயிடும். ஓகே, இப்போ மொபைல் ஆப்பில் உங்களுக்கு மொபைல் ஆப் ஒரு ஹேங் ஆகாத நல்ல மொபைல் ஆப் உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு எஸ்எம்எஸ் அலர்ட் இது கிடைக்கும். அப்புறம் அட்வான்ஸ் அலர்ட், ரெண்டு அலர்ட் இருக்குது, அந்த அலர்ட் பற்றி நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அலர்ட் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் மொபைலை பொறுத்த மட்டும். மொபைலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும். அண்டு இல்லை மேடம், நான் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங்காக நான் இருக்கணும், ட்ரேடராக இருக்கணும், நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், எனக்கு வந்து எந்த விதமான வருமானமும் கிடையாது அப்படின்னு சொல்கிற அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் மூணு வகையான சாஃப்ட்வேர் எங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று நெஸ்ட், இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான சாஃப்ட்வேர். அண்டு ஹண்ட் சாஃப்ட்வேர், அதாவது மொபைலில் எப்படி ஹண்ட் இருக்கோ அதை விட அட்வான்ஸ்டாக இன்னும் இண்டிகேட்டர்ஸ், 100 இண்டிகேட்டர்ஸுக்கு மேலே இருக்கிற ஹண்ட் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மெட்டாஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சார்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பை சிக்னல், செல் சிக்னல், எந்த இடத்துல பை பண்ணணும், செல் பண்ணணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காட்டிடும். அந்த மெட்டாஸ்டாக்கு மட்டும் 500 ரூபீஸ் மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, மற்ற எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஃப்ரீ தான். ஏன்னா மெட்டாஸ்டாக்குங்கிறது ஒரு அட்வான்ஸு ஸ்டாக், அதாவது அட்வான்ஸு சாஃப்ட்வேர் அது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு முக்கியமான விஷயம், இந்த ட்ரைனிங்கில் பேக் ஆஃபீஸோட ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு பேக் ஆஃபீஸ்னால் நீங்கள் லெட்ஜர்லேருந்து எல்லாமே பார்க்குற மாதிரியும், ரெண்டாவது உங்களோட அமௌண்ட், இன்றைக்கி 100 ரூபா பெனிஃபிட் எடுத்துட்டிங்கன்னா கூட அந்த 100 ரூபாயும் நீங்கள் பே அவுட் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம், எங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸஸ் வந்து எக்கச்சக்கமாக, அதாவது வந்து ஒரு நாளைக்கு 100-150 டிப்ஸஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி உங்களை போட்டு அலக்கழிக்காமல் ஜஸ்ட்டு டிப்ஸுங்கிறது வந்து 1 by 1 கொடுப்போம். அதுவும் டெலிகிராமில் உங்களுக்கு இது போல் வந்துடும். இன்றைக்கி கொடுத்த டிப்ஸஸை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி வந்து சில்வர் மினி, நிக்கல், எல்லா டிப்ஸஸும் ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு ஒவ்வொரு டிப்ஸ் கொடுப்போம். அது 100% தெரிஞ்சால் மட்டும் அதர்ஸ் டிப்ஸஸ் கொடுப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் F1O கால்ஸும் வரும், அண்டு உங்களுக்கு கமாடிட்டி கால்ஸும் வரும், ஈக்விட்டி கால்ஸும் வரும், எல்லாமே உங்களுக்கு இதில் அப் டு டேட் வந்துடும். இப்போ இதனால் என்ன மேடம் யூஸ், இது மாதிரி எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் ஆமாம், இது என்னன்னா 7500 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணி வாங்குகிற கால்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், அவங்க கொடுக்குற கால்ஸ் அப்படியே போடாமல் உங்களுக்கு சார்ட்டையும் நாங்கள் சொல்லி கொடுத்து, இந்த கால்ஸ் எல்லாமே, இந்த டிப்ஸஸ் எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸுக்காக தான் யூஸ் பண்ண சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணும் போது 100% உங்களுக்கு இந்த கால் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
இந்த கால்ஸ் எல்லாத்தையுமே போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு காலில் ஹிட் ஆகிடுச்சு, ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டிப்ஸை வந்து 100% ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கால் நீங்கள் போட தேவையில்லை, நீங்கள் அழகாக குயிக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லை நான் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற எனக்கு அதெல்லாம் சார்ட்லாம் பார்க்க தெரியாது மேடம், எனக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து அப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஈவினிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு கொடுத்த கால்ஸ் மட்டுமே பார்ப்போம். மே 4th கொடுத்தது, இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். கண்ணை மூடிக்கிட்டு பையா இந்த ரேட்டில் பை, செல்லா இந்த ரேட்டில் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த் எண்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்கள் கையில் இருக்கும். அதை டேவைஸ் உங்களுக்கு ஒரு பெர் டேக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு டேட்டாஸை நாங்கள் அனுப்பிட்டுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணி காட்டுறேன். டுடே டோட்டல் ப்ராஃபிட் 21,705, டோட்டல் லாஸ் 10,075, நெட் ப்ராஃபிட் 11,630. அதாவது 21,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், 10,000 லாஸ் ஆகிடுச்சு, ஸோ 11,000 ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டாக 11,000 கிடைக்குது. இதில் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போச்சுன்னா ஒரு 1,500 போனால் கூட 10,000 பெர் டே 10,000 நீங்கள் எடுக்க முடியும் ஆவரேஜ்லி. அந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸஸ் நாங்கள் கொடுப்போம், சரிங்களா? இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் தான் எங்ககிட்ட இருக்குது. இன்னும் உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட், எங்ககிட்ட இருக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துருவோம். ஆன்லைனில் கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு அப்பப்போ, அதாவது உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்பப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் கனெக்ட் ஆகி நீங்கள் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், அதுவும் லைவாகவே கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயும் அலையணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் எங்களால் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும், நீங்கள் அதர் கம்பெனியில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். இந்த சேனல் ஓப்பன் பண்ண நோக்கமே ஷேர் மார்க்கெட்டை எளிமையாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான், வேறு எந்த வித நோக்கமும் கிடையாது. நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணாமல் போகலாம், லைக் பண்ணாமல் போகலாம், அது உங்களுடைய விருப்பம். நாங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சிம்பிள் வேவை நாங்கள் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், புதுசாக பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து ட்ரைனிங் உங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்து க்ளீனாக உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறத சொல்லிடுவோம். இதுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அப்போ நான் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மணியே கிடையாது ஷேர் மார்க்கெட்டில், உங்களோட நாலேஜ் மட்டும்தான். கால் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.